Welcome to Electrical Brains. In the video, we auto care la motor symbol, machines, electrical machines or symbol, and adhila nareya armature winding, field winding, shunt field, series field, and the field windings are eppadi varayiradhu abdinga pathi paaka porom. As usual, welcome all, enna panuvom table create panuvom illaya, so adhe maari table create panikrom. So idhila namakku rows vandu kammiya rows ah theppudhu, so row oda count mattum change pannittu next table create panikren. Create pandra table vachi எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம்ல அதோட சைஸ். ஸோ அதே மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ரோவோட சைஸ் நமக்கு தேவையான டேபிளை மாத்திட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மேலே ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இல்லை ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், டேபிள் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேலே எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கேன், ஆட்டோகேட் 2007 நம்ம கனெக்ட் பண்ணும்போது டைட்டில் ஹெட்டிங் டேட்டாவாக தான் இருக்கும். இதே நம்ம அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணால் எல்லாமே நமக்கு டேட்டாவாக கிடைக்கும். ஆர்த்தோவையும் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பையும் ஆன் பண்ணிவிட்டால் கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம், அதுவே நமக்கு பாயிண்ட்டையும் காட்டிடும். நெக்ஸ்ட் என்னது, உள்ள டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்டையும் உள்ள டைப் பண்ணுறதுக்கு டேபிளை ட்ரா பண்ணி டைப் பண்ணிக்குவோம். ஆண்ட் டைம்ஸ் ரோமனா மாத்திக்கிறேன், அதோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சு கலரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னா எப்பயும் கலரையும் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸோட சென்டரில் கொண்டு வர்றதுக்கு இதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு. ஸோ இதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணி நெக்ஸ்ட் உள்ளதில் பேஸ்ட் பண்ணி இதில் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஆகணும், சிம்பிள் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் சொல்லி டைப் பண்ணிக்கிறோம். சீரியல் நம்பர் வரிசையாக போட்டுக்கிறோம், காம்பினேஷன் நேம்லையும் டைப் பண்ணிக்கிறோம். நம்பர் அவ்வளோ இப்போ டைப் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் காம்பவுண்டோட நேம் டைப் பண்ண போறோம். இப்போ அதுக்கு போல பண்ணுவோம் இல்லையா, டைப் பண்ணிக்கிறோம், ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம், போல்ட் பண்ணுவோம், சென்டர் பண்ணிக்குவோம். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இதே காப்பி பண்ணி மொத்த எல்லா பாக்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட கண்டென்ட் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ட்ராப் பண்ண போறோமோ அதோட காம்பவுண்ட் நேமையும் கொடுத்தாச்சு, நல்ல டைட்டில் கொடுப்போம் இல்லையா, மொத்தம் என்ன ட்ராப் பண்ணுவோம் டைட்டிலையும் கொடுத்துருவோம். அதையும் ஆண்ட சேஞ்ச் பண்ணிக்கிறோம், சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு லைன் வந்து ஒரே லைன் மாத்தா என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி ஒரே லைன்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிளா வரையலாம். சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சூர் என்னது, வேற மோட்டர் மட்டும் தானே, மோட்டர் போட மேல பிரஷ் கொடுத்துருப்போம், அதுதான் ஆரம்பிச்சூர்ங்கிறது. மோட்டரை டிரா பண்றதுக்கு சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிளை வரைஞ்சிடும்.
सेन्टर ड्रापनी அதுக்குள்ள சிம்பலை எழுதிக்கலாம் இதுக்கு வழக்கம் போல ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சைஸை என்ன பண்ணிக்கிறோம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம டேபிளுக்குள்ள தான் டிராப் பண்றோம் இப்ப ஃபாண்டோட சைஸ் இது சின்னதா வச்சிட்டா போதுமானது ஆர்மேச்சர் ஓகே ஆயிச்சு நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டர் ஆல்டர்னேட்டர்னா என்ன அந்த ஆர்மேச்சர்லயே சேர்த்து என்ன பண்ணிப்போம் ஒரு வைண்டிங் கொடுப்போம் ஃபீல்ட் வைண்டிங்கா ஆர்மேச்சர் அதே தான வரைய போறோம் என்ன பண்ணீங்க இத அப்படியே மொத்தமா செலக்ட் பண்ணிக்கலாமா செலக்ட் பண்ணி இத அப்படியே இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம் இங்க நம்ம கேனமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பாயிண்டா செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா பாயிண்டையும் செலக்ட் பண்ணனும் இன் கேஸ் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட மட்டும் விட்டு என்ன ஆகும் அது மட்டும் செலக்ட் ஆகாம இருக்கும் நம்ம திருப்பி அத அகைன் டிரா பண்ண வேண்டியதா இருக்கும் சோ டோட்டலா எல்லா பாயிண்டையும் செலக்ட் பண்ணிரணும் சோ ஓரளவு செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்றோம் இல்லையா இங்க எல்லாம் இந்த ஆர்மேச்சர் தேவையாகுது அங்க எல்லாம் இதை பேஸ்ட் பண்ணி வச்சிட்டா நம்ம தேவைக்கு என்ன பண்ணிக்கலாம் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் அல்டர்னேட்டிவ் தேவைப்படும் நெக்ஸ்ட் சன்ட் ஃபீல்ட் வைண்டிங் தேவைப்படும் இல்லையா அந்த சன்ட் ஃபீல்ட் வைண்டிங் அங்க நம்ம மோட்டரா யூஸ் பண்ணுவோம் நோ ப்ராப்ளம் இதே அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம மோட்டரா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் தான் தேவைப்படும் காம்பவுண்ட் ஃபீல்ட் வைண்டிங் இதே நம்ம தேவைப்பட போகுது காம்பவுண்ட் ஃபீல்ட் வைண்டிங் இத பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்ப நம்ம தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த உள்ள உள்ள பார்ட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மோட்டரா இருந்தா எம் னு சேஞ்ச் பண்ணிப்போம் ஆல்டர்னேட்டிவ் தான வரையறோம் ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன வரும் மோட்டர் கூட வைண்டிங் வரைய போறோம் வைண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுவோமா ஸ்ட்ரைட் லைன் அப்படியே டிரா பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம வந்து வைண்டிங்கை இந்த மாதிரி வெர்டிகலா வரையணும்னா அது பக்கத்திலே ஒரு இன்னொரு ஒரு பேரல லைனை வரைஞ்சிக்கிங்க அப்பதான் நமக்கு சர்க்கிள் ஸ்ட்ரைட்டா நமக்கு ஒண்ணு போல வர மாதிரி இருக்கும் ஹரிசண்டா வரையினா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் வெர்டிகலா வரையும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா சைடுல ஒரு பேரல லைன் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க நம்மளோட சர்க்கிள டிரா பண்ண ஆரம்பிங்க இதே சர்க்கிள் என்ன பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வரும் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டுக்கலாம் ஆன் பண்ணி நமக்கு பாயிண்ட் தெரியும் இல்லையா அந்த பாயிண்ட கரெக்டா மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ வைண்டிங்ஸ் சர்க்கிள ஃபார்ம் பண்ணிட்டோம் இனி இந்த பேரல லைன் தேவையில்லை இல்லையா இப்போ பேரல லைனை கிளிக் பண்ணிட்டு அதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ட்ரிம் பண்ண போறோம் ட்ரிம் கமெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு எங்க நம்ம ட்ரிம் பண்ண போறோமோ அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்க செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணா இந்த மாதிரி டாட்டா மாறிடும் என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு தேவையில்லாத பட்டத்துக்கு ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்ச லைன் எதுவுமே தேவையில்லை லைனை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் பாட்டம் சைடு ஓகே வைக்கலாம் இனி வைண்டிங்க்கு பேரலா ரெண்டு லைன் டெர்மினல் மட்டும் தான் டிரா பண்ணணும் டெர்மினல் டிரா பண்ணிடலாமா நான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிருக்கேன் அதுவே நம்ம டெர்மினல் காட்டும் சோ ஈஸியா டக்கு முடிச்சிடலாம் ஓகே ஆல்டர்னேட் முடிஞ்சா நெக்ஸ்ட் ஷன்ட் ஃபீல்ட் வைண்டிங் ஷன்ட் ஃபீல்ட் வைண்டிங்னா என்ன மோட்டருக்கு பேரலா ஃபீல்ட் வைண்டிங் டிரா பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணனும் ஆல்ரெடி நம்ம ஆர்மேச்சரை மோட்டர் மாதிரி வெச்சிருக்கோம் இல்லையா இத ரொட்டேட் பண்ணும்போது தான இப்ப என்ன பண்ணீங்களா இத ஒட்டி செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்டா மொத்தமா செலக்ட் பண்ணிடும் எப்போதுமே நம்ம டேபிளுக்குள்ள இருக்கும்போது மொத்தமா செலக்ட் பண்ணா செலக்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு லைனெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டி வரும் டேபிள் இல்லாம நம்ம டிரா பண்ணும்போது பாக்ஸ் மாதிரி வச்சு செலக்ட் பண்ணிடலாம் பட் இதுல நம்ம என்ன பண்ண முடியாது அப்படி செலக்ட் பண்ண முடியாது செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ரொட்டேட்டை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷன் என்ன பண்ணிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம்
rotate panite adu end edathula place aayirukum adha nam enna panikalam again select panni move panikalam select பண்ணும்போது நீங்க லைன்ல வச்சீங்கன்னா அந்த லைனே காட்டும் அதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணுங்க அப்படி செலக்ட் இல்லாம செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் நம்ம வேற ஏதாவது லைன் சேர்ந்து செலக்ட் ஆகணும் நெக்ஸ்ட் மூவ் கமாண்ட கிளிக் பண்ணி என்ன பண்ண போறோம் அத அப்படியே மூவ் பண்ணி கீழ கொண்டு வந்துறோம் அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிட்டா எந்த சைனால மூவ் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் மூவ் பண்ற மாதிரி சோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் இந்த பைண்டிங் வேணும் பைண்டிங் ஆல்ரெடி வரையணும் இல்லையா அதே இத செலக்ட் பண்ணி இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இத ஒரு ஒரு பாயிண்டா செலக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம மொத்தமா இத ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ண வச்சிங்கன்னா இங்க பாருங்க கரெக்ட் என்ன ஆகும்னு காட்டுறேன் இப்போ பைண்டிங் வந்து கரெக்டா என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவீங்க இப்போ பாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ண என்ன நடக்கும்னா நம்ம ஒரு டேபிளுக்குள்ள எந்த ஒரு இமேஜ் வரையினாலும் அது என்ன ஆகாது அந்த டேபிளுக்கு உள்ள இருக்க செலக்ட் ஆகாது அந்த பாக்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும் சோ டேபிளுக்குள்ள உள்ள நம்ம கண்டென்ட் வந்து செலக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி தனித்தனியா நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும் சோ இப்போ தனி தனியா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது செலக்ட் ஆச்சு செலக்ட் ஆகலன்னு தெரியாது சோ என்ன பண்ணிக்கங்க நல்ல ஜூம் பண்ணி வச்சிடுங்க ஜூம் பண்ணி வச்சிட்டு ஒரு ஒரு பாயிண்டா செலக்ட் பண்ணுங்க ஒரு ஒரு வைண்டிங்கா அப்பதான் உங்களுக்கு எது செலக்ட் ஆயிருக்கு எது செலக்ட் ஆகலன்னு சொல்லி தெரியும் செலக்ட் ஆயிருச்சுனா அது ப்ளூ கலர் லைன் ஆரோ காட்டும் அண்ட் டாட் ஆட்டா சேஞ்ச் ஆயிடும் ஏதாவது செலக்ட் ஆகாம இருந்துச்சுனா இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் ஆயிரும் இப்போ மாத்தி செலக்ட் பண்ணாலும் எல்லாம் அகைன் டீ செலக்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் லைன் தான் செலக்ட் பண்ணணும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு ஒரு பாயிண்டா செலக்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஜூம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு ஜூம் பண்ணி வச்சு செலக்ட் பண்ணுங்க அப்பதான் எதுவும் மிஸ் ஆகாம செலக்ட் ஆகும் இப்ப என்ன பண்ணிக்கிறோம் இதை காப்பி பண்ணிட்டு எங்கெங்க நமக்கு வேணுமோ அங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரொட்டேட் பண்றது வைக்கலாம் பாத்துப்போம் சன் ஃபீல்டு வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இல்லையா இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் நமக்கு வைண்டிங் வேணும் நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கும் காம்பவுண்ட் நமக்கு ரெண்டு வைண்டிங் வேணும் சண்ட்டுக்கு ஒன்று வேணும் சீரீஸ்க்கு ஒன்று ரெண்டும் சேர்த்து நம்ம காம்பவுண்ட் சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதே மாதிரி தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு வைண்டிங் போதும் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோம் சண்ட் ஃபீல்டு வைண்டிங்கில் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு ஜாயின் பண்ண போகிறோம் ரொட்டேட் பண்ணுறது அகைன் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு டயக்ராம் நீங்கள் வரையும் போதும் பாக்ஸுக்குள்ளே வரையும் போது இப்படி தான் செலக்ட் பண்ணணும் வேறு வழி இல்லை ஸோ பொறுமையாக வந்து செலக்ட் பண்ணுங்க இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படிதானே ஸோ ரொட்டேட்டை கிளிக் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன் நமக்கு வேணுமோ அந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணிச்சுனா அகைன் என்ன பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிக்கலாம் இதை திருப்பி மூவ் பண்றதுக்கும் செலக்ட் பண்ணி தான் ஆகும் இதை மட்டும் மூவ் கொடுத்து என்ன பண்ணிடுறோம் அங்கிருந்து இங்கே குழந்தை டிராப் பண்ணிடுறோம் இந்த ரெண்டு லைன் நமக்கு தேவையில்லாதானே செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிடலாம் இதை ஜாயின் ஆகாமல் இருக்கா ஜாயின் ஆகலாம் என்ன பண்ணிக்கலாம் நம்மளே என்ன பண்ணிடணும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணி விட்டுருக்கீங்க ஆன் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ சண்ட் ஃபீல்டு வைண்டிங் முடித்தா நெக்ஸ்ட் என்ன இருக்கு சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங் சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங்னா இங்கே ஆரம்பிச்சோன் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் இருப்போம் மோட்டரை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆர்மேச்சரை கிளிக் பண்ணிட்டு ஏவை எரேஸ் பண்ணிட்டு எம்னு கிளிக் பண்ணிடுங்க சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங் தான் என்ன பண்ணிக்கலாம் இதை அப்படியே அங்கே வந்து சீரீஸை கனெக்ட் பண்ணும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணுங்கள் இது தேவையானது மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மூவ் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிட்டா ரொட்டேட் மாதிரி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி வச்சுட்டு இன்கேஸ் கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா இப்போ சீரிஸ் ஸ்பீட் வைண்டிங்கே முடிச்சிட்டோமா ஸோ கீழே மேலே நம்ம
length winding குடுத்தனா அதிகமா length இருந்தா கீழையும் length increase பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஃபீல்ட் வைண்டிங் என்னது ஷன்ட் இருக்கும் சீரிஸும் சேர்ந்து இருக்கும் அப்படிதானே. அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்மளோட சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் அப்படியே காப்பி பண்ணி ஷன்ட் ஃபீல்ட் வைண்டிங்ல கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஷன்ட் ஃபீல்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்ப தேவையில்லாத இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோமா? எரேஸ் பண்ணிடலாமா? தேவையில்லாத எதனா நமக்கு இங்க இருக்கும் அதை காப்பி பண்ணா இன்னும் நமக்கு ஈஸியா முடியும் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கிறோம் இதே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். எப்போ செலக்ட் பண்ணாலும் ரூம் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் என்ன சொன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணிருக்கோம் பண்ணலன்றது நமக்கே தெரியும். செலக்ட் பண்ணாம இருக்கிறது அப்படியே டார்க் லைனா இருக்கும். செலக்ட் பண்ணதெல்லாம் டாட் டாட் லைனா மாறிடும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம் எரேஸ் கொடுத்துறோம். ஓகேங்களா இங்க ரெண்டு செலக்ட் ஆகாம இருக்கோம். அதை தனியா செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் இருக்குல்ல அதை மொத்தமா செலக்ட் பண்ணி காம்பவுண்ட்ல காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஷன்ட் ஃபீல்ட்ல மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். அவங்கள்ட்ட செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கிறோம். அவங்க எங்க பேஸ்ட் பண்ணணும் காம்பவுண்ட் ஃபீல்ட் வேண்டி தானே வேணும். என்ன அப்படின்னா அதுல வச்சு பேஸ்ட் பண்ணி அப்படி உள்ள கொண்டுக்கிறோம். இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் நம்மளோட சண்ட் ஃபீல்ட் ஆல்ரெடி ஒரு வைண்டிங் வச்சிருக்கோம்ல அதை அப்படியே மூவ் பண்ணி உள்ள கொண்டு உள்ள ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ மூவ் பண்றது என்ன பண்ணணும் அகைன் ஃபுல்லா செலக்ட் பண்ணி தானே ஆகணும். செலக்ட் பண்ணுங்க இங்க இருக்கிறத அப்படி மோட்டருக்கு பேரலா வந்துடும். ஓகேவா ஜாயின் ஆகாம இருக்குன்னா நம்ம லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுறோம் அந்த வைண்டிங்கை அப்படியே நம்ம என்ன செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை டேன் பண்ணோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். எந்த ஷேப்ல நமக்கு வேணுமோ அந்த ஷேப்ல என்ன பண்ணிக்க போறோம் ரொட்டேட் பண்ணிக்க போறோம். ரொட்டேட் பண்ணிட்டு அகைன் தள்ளி பேசா என்ன ஆகணும் நம்ம மூவ் பண்ணணும். மூவ் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் நேம் திருப்பி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியாச்சு. மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி மூவ்னு இருக்கும் அந்த மூவ் அப்படியே கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க ஆர்த்தோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்த்தோ ஆஃப் பண்ணா நம்ம எடுத்துக்கிட்டு மூவ் பண்ண முடியாது. இந்த லைனுக்கு பேரலாம் அப்படியே லைன் பண்ணலாம். ஸோ ரெண்டு தான் நம்ம ஈக்குவல் நம்பர் ஆஃப் வைண்டிங் வந்திருக்கோம். ஸோ இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. இது ஒரு இன்சுலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்க ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்க. ஸோ இதுக்கு லைன்ல இன்சுலேஷன் லைன் இருக்கு இல்லையா இன்சுலேஷன் லைன்ல ட்ரா பண்ணிக்க. டிரான்ஸ்ஃபார்மர் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் என்னது இதுலேயே ஒரு ஏரோ கொடுத்து சென்டர்ல எக்ஸ்ட்ரா வைண்டிங் எங்கனாலும் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் போதுன்னு எக்ஸ்ட்ரா நமக்கு லைன் மட்டும் தான் ஜாயின் பண்ண போறோம். அதே மாதிரி லைனை வச்சு வரைஞ்சிப்போம். ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டு நமக்கு பாயிண்ட் தெரியும். பாயிண்ட் வந்து கொஞ்சம் லைன் வரைகிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல இப்ப ஏரோவை தான் கொடுக்க போறோம். ஏரோ கொடுக்கும்போது ஆட்டோவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ட்ரா பண்ணிட்டோமா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷினோட வைண்டிங்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆர்மேச்சூர், ஆல்டர்னேட்டர், ஷன்ட் ஃபீல்டு வைண்டிங், சீரிஸ் ஃபீல்டு, காம்பவுண்ட் ஃபீல்டு. இதில் முக்கியமான ஃபைண்டிங் என்ன நீங்கள் கவனிச்சிக்கணும்னா இண்டக்டரை வரைஞ்சி ஒரு இடத்துல மூவ் பண்ணணும்னாலும் இல்லை ரொட்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கணும் ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணணும். இந்த சிங்கிள் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறது நமக்கு டேபிளுக்குள்ளே வரையாமல் வெளியில் வரைஞ்சா செலக்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ டேபிளுக்குள்ளே வரையும் போது
ஜூம் பண்ணி வச்சு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, தேங்க்யூ.